நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி எப்ப சோழன். மோடி தாயாருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சவுக்கு சங்கர் விரைவில் கைதாகின்றார். இந்த சவுக்கு சங்கர்லாம் எப்பேற்பட்ட மனிதர் பாருங்களேன். அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கும். அப்போதெல்லாம் வலிமையாக சொல்ல வேண்டுமென்றால் நீ ஆளவே கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சவுக்கு சங்கர் போன்றவங்கெல்லாம் ஆளவே கூடாது என்ற அரசியல் கருத்தையும் தாண்டி நீ வாழவே கூடாது என்று நினைக்கின்ற மிகப்பெரிய கெட்டவர்களாக இருக்கின்றார்கள். மோடி அவர்கள் மீது இருக்கின்ற வன்மமானது அவங்க தாயார் மீது இறங்கியிருக்கின்றது இந்த சவுக்கு சங்கருடைய பார்வை. மோடியை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் தான் இருப்பார். அவ்வப்போது பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு வருவார். டெல்லியில் இருந்தாலும் அங்கிருந்தே அவங்க தாயாரை கவனித்துக் கொள்வார். அவங்க தாயாருக்கு வந்து கிட்டத்தட்ட 100 வயதுன்னு நினைக்கிறேன். அவங்க தாயாருக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் செய்திருக்கின்றார். டெல்லி விட்டு எப்போதெல்லாம் குஜராத்துக்கு வருகின்றாரோ அப்போதெல்லாம் அவங்க தாயாரை போய் சந்திப்பார், ஆசி பெறுவார், நலம் விசாரிப்பார், அவங்க கூட உட்காந்துக்கிட்டு உணவு உண்பார். இது வாடிக்கை. அந்த மாதிரி தான் 5 மாநில தேர்தலெலாம் நடந்து முடிந்தது. குஜராத்துக்கு போனார், 2 நாள் ரோட் ஷோ நடந்தது, தொண்டர்களை எல்லாம் சந்தித்தார். அதற்கு பிறகு வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகளை சந்தித்தார், அவங்களுக்கு ஆலோசனை வழங்கினார். அதற்கு பிறகு அவங்க தாயாரை சந்தித்தார், வழக்கம் போல ஆசி பெற்றார், நலம் விசாரித்தார். அவங்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சமைத்த உணவை வந்து உண்டு மகிழ்ந்தார். இந்த புகைப்படமானது சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாச்சு, எல்லோரும் பார்த்தோம், நீங்களும் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த சவுக்கு சங்கரும் பார்த்துருக்குறான். நம்முடைய எண்ணமெல்லாம் பார்த்தியா, என்ன புண்ணியம் செய்திருந்தால் தன்னுடைய மகன் பிரதமராகி இந்த நாட்டு மக்களுக்கு தொண்டாற்றுகின்ற விஷயத்தை பெருமையுடன் நீண்ட ஆயுள் பெற்று அதை கண்டு ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ நல்ல ஆத்மாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரே வந்து ஒரு திருக்குறளை சொல்லியிருப்பார். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மோடி அவர்களை இன்னைக்கு உலகமே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமை மிக்கவர்களாகவும் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் இந்தியாவை கட்டமைத்த நேர்மையான அரசியல்வாதியாகவும் வாய்க்கு வந்த மாதிரி புகழ்ந்து கொண்டிருக்கின்றதை எல்லாம் கேட்டு கேட்டு மோடியுடைய தாயார் பூரிப்பில் இருக்காங்க. இந்த கோணத்தில் நம்ம எல்லாம் பார்க்குறோம். ஆனால் சவுக்கு சங்கர் பாருங்களேன், அவங்க தாயாருடன் மோடி அவர்கள் அமர்ந்து உணவு உண்கின்றார். அந்த காட்சி அவருக்கு உறுத்தி இருக்கிறது. என்னடா இது, இவ்வளோ வயசாவையும் இன்னும் உயிரோடு இருக்காங்களே அப்படின்ற போர்வையில் நினைத்தாரோ என்னவோ தெரியல. அடுத்த வருடங்களுக்கெல்லாம் மோடி அவருடைய தாயார் உயிருடன் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ட்வீட் போட்டிருக்கின்றார். இது எதை காட்டுது? ஏய், உங்கள் தாயாருடன் உட்காந்துக்கிட்டு உணவு துன்றதா நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? அடுத்த வருஷம் உனக்கு தாயே இருக்க மாட்டாங்க, தாயில் தருதலையாக இருக்க போகிறப்பார் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று, அடுத்த வருஷம் உன் தாயார் உயிராக இருக்க மாட்டாங்க, நானே காலி பண்ணிடுறேன் பார் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுறது? உலகத்திலேயே 2 பேருக்கு நீண்ட ஆயுள் கொடுப்பானா கடவுள். ஒருத்தருக்கு பாவம் செஞ்சவர்களுக்கு கொடுப்பானா நீண்ட ஆயுள், இன்னொன்று புண்ணியம் செய்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுள் கொடுப்பானா. புண்ணியம் செய்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நீ என்ன புண்ணியம் செய்திருக்கின்றாயோ அத்தனையும் கண்டு ரசித்து அனுபவிச்சுட்டு போ அப்படின்னு நீண்ட ஆயுள் கொடுப்பாங்களாம். இன்னும் கெட்டது செஞ்சவனுக்கு அதே மாதிரி தான், நீ என்ன பாவம் செஞ்சோயோ அந்த பாவத்தை இந்த உலகத்திலே திருத்துப்படி பண்ணிவிட்டு போ. உன்னுடைய கொள்கை உன் கண் முன்னாடியே தோற்பதை நீ பார்க்கணும். உனக்கு சிலை வைத்திருந்தார்கள் என்றால் உன் கண் முன்னாடியே அந்த சிலைகள் உடைக்கப்படும். உன்னுடைய அரசியல் கொள்கையும் சித்தாந்தமும் உன் கண் முன்னாடியே தோக்கும். உன் கழகம் சுக்கு நூறு ஆகும். உன் பெற்ற பிள்ளைகள் உன்னை கவனிக்க மாட்டாங்க. கடைசியில் பாவம் செஞ்சவன் வந்து பார்த்தீங்கன்னா நினைவிழந்து தான் யார் என்று அறியாமல் 4 பேர் ஏசுகின்ற நிலைக்கு இருந்து கடைசியில் வந்து மரணம் அடைவானான். அதனால் நல்லது ரொம்ப அதிகமாக செஞ்சவங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும், அதேமாதிரி ரொம்ப கெட்டது செஞ்சவங்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுப்பானா கடவுள். அந்த மாதிரி தான் மோடியுடைய தாயாருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துருக்கின்றார்கள். அவங்க மகன் செய்கின்ற சாதனை அத்தனையும் பார்த்து பூரிப்பில் இருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் சவுக்கு சங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்கில். அதனால் இந்த மாதிரி ட்வீட் போட்டார். பாரதிய ஜனதாக்காரங்க பொறுத்துக்குவாங்களா? மோடிக்கு தாயாராக இருந்தாலும் இந்தியாவில் இருக்கின்ற பாரதிய ஜனதா தொண்டர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, அத்தனை பேருக்கும் அவங்களும் தாயார் தான். அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞராக இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞராக இருக்கின்றார். அந்த வழக்கறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மீது சென்னை கமிஷன் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கின்றார். ஒரு நாட்டின் பிரதமருடைய தாயார் அந்த தாயாரை எப்படி விமர்சனிக்கணும் என்று கூட தெரியாமல் விமர்சித்து விட்டு அவங்க மீது அவதூறு பரப்பி விட்டு கொலை மிரட்டல் விட்டு இந்த மாதிரி வாய் வியாபாரி செய்கிறாரு சவுக்கு சங்கர். அவரை மன்னிக்கலாமா? மன்னிக்கக்கூடாது. அதனால தான் அவர் மீது போய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கின்றார். கண்டிப்பாக சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் கைது செய்யப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் வரைக்கும்
மோடி அவர்களை விமர்சனம் செய்தீர்கள். நல்லது செஞ்சாலும் விமர்சனம் பண்ணுவீங்க, கெட்டது செஞ்சாலும் விமர்சனம் பண்ணுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் நல்லது பண்ணால் அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு முதலாளாக நீங்கள் இருப்பீங்க, கெட்டது பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக விமர்சனம் பண்ணுவீங்க. அது யாராவது உங்களை கேட்டாங்களா? அதாவது கருத்துரிமை என்பது பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன லிமிட்டேஷன் வச்சுக்கிறீங்களோ அந்த லிமிட்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து தாண்டக்கூடாது. ஆனால் உங்களுக்கு கருத்துரிமை என்பதே கிடையாது, என்ன நிலையில் வேணாலும் இறங்கி விமர்சனம் பண்ணுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ந்தது அப்படி. அதோட தனிப்பட்ட வாழ்க்கையும் அப்படி தான் வளர்ந்துருக்கீங்க, அரசியல் களத்திலுமே அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கீங்க. அதனால் ஒரு தாய்க்கு மகனாக பிறந்து அதுவும் வயது முதிர்ச்சியின் காரணமாக தன் பிள்ளையை பார்த்து அவங்களோட உட்காந்து உணவு உண்கின்ற அந்த காட்சியை மரணம் வரைக்கும் கொண்டு போய் சித்தரித்திருக்கின்றாருன்னா இவரெல்லாம் யாராவது மன்னிப்பாங்களா? இதெல்லாம் விமர்சனம் என்று எப்படி தான் வந்து விமர்சிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியலப்பா. மனசாட்சி உள்ள யாருமே இந்த மாதிரி விமர்சிக்க மாட்டாங்க. முதுமையில் வயதானவர்கள் எப்போதுமே குழந்தைகள் போன்று தான். இரண்டாவது, நம்முடைய மோடியருடைய தாயாருக்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ஒரு நாட்டுக்கு பிரதமராகவே இருந்தாலும் தன்னிடம் எல்லா அதிகாரங்கள் இருந்தாலும் கட்டளையிட்ட 1000 பேர் சேவம் செய்வதற்கு நிறைய பேர் கிடந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தான் வந்து ஒரு தாய்க்கு மகன்தான், அவங்க சொல்கிறத கேட்டு நான் செயல்படுவேன் என்று வருங்கால சந்ததியினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் உணர்த்தி கொண்டிருக்கின்றார். இந்த கோணத்தில் பார்க்க தவறிய வாய் வியாபாரி சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோடியுடைய தாயார் அடுத்த வருடம் உயிரோடு இருக்க மாட்டாராம். ஏன், இவர் போய் ஆள் வச்சு கொல்ல போகிறாரா இல்லை இவரையே கொல்ல போகிறாரா? இந்த கொலை மிரட்டல் எதற்கானது? இப்போ என்ன சொல்ல வரீங்க? அதெல்லாம் தெளிவாக சொல்லிவிடுங்க. ஏன்னா உங்களை எதிர்த்து அரசியல் பண்ணால் குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் செத்து போகணுமா? என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நீங்கள் எவ்வாறெல்லாம் இறங்கி விமர்சனம் செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு மோடியும் மோடியுடைய கொள்கையும் அவருடைய ஆளுமை திறமையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்களிடையே வேகமாக போய் சேருது. பொதுவாக ஒரு பழமொழி இருக்கும், ஒருத்தனை கண்டுக்காமல் விட்டுட்டோம்னு வச்சுங்களேன் அவன் யாருன்னே தெரியாமல் அப்படியே அமுங்கி போயிடுமா. ஆனால் சவுக்கு சங்கர் போன்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் மோடி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சவுக்கு சங்கர் போன்றவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. அவங்க சார்ந்த இயக்கம் வந்து ஆட்சியில் இருந்தாலும் அதை தாண்டி பயம் இவங்களை ஆட்டி படைக்கிறது. என்ன ஒரு பயமாக இருக்கும்? ஒருவேளை இந்த 5 ஆண்டுதையா நம்முடைய இயக்கமானது இந்த மண்ணில் இருக்க போகுது, அதுக்கு பிறகு இருக்காது போல இருக்குது. அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காரு, நாம் என்ன பண்ணுறது? அடுத்த முறை வந்து பாஜக மட்டும் வந்துவிட்டால் நம்முடைய அருமை பெருமைக்கெல்லாம் ஆபத்து வருமே என்று நினைக்கின்றார்களா? இல்லை என்னதான் நம்முடைய இயக்கம் இங்கே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் மத்தியில் இருக்கின்ற மோடியை தாண்டி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாப்பா அப்படின்னு நினைக்கின்றாரா? அதாவது மோடி மட்டும் இங்கே பாஜகவில் தலைமையில் இல்லைன்னு வச்சிங்களேன் கட்சி அழிந்து விடும், அதனால் மோடியை காலி பண்ணுவோம். சரி, மோடியை காலி பண்ண முடியலனா கூட பரவாயில்ல, மோடி இமேஜாவது காலி பண்ணுவோம் அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களா? ஸோ கடைசியில் மோடியும் ஒன்றும் பண்ண முடில, மோடியை இமேஜையும் ஒன்றும் பண்ண முடில என்ற உடனே இவங்களுக்கு பயம் வந்துடுச்சா? அதாவது பாஜக பொறுத்த வரைக்கும் குடும்ப கட்சி இல்லை என்பதை சவுக்கு சங்கர் அவர்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா வழி வழியாக ஒரு அரசியல் களத்தில் ஆளுமைகள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் நிலைநிறுத்தப்படுகின்றார்கள், இன்னொன்று மக்களால் கண்டறியப்படுகின்றார்கள், மக்களால் ஆதரிக்கப்படுகின்றார்கள். அதனால தான் அந்த ஆளுமையானது நிலைத்து நிற்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரிசையாக தாத்தா, பையன், பேரன், பேரனுக்கு பையன் இப்படியே போகின்ற ஒரு ஆளுமைகள் இருப்பதன் காரணமாகத்தான் எப்போ வேண்டுமானாலும் இந்த குடும்ப பின்னணி கொண்ட பிம்பங்கள் உடைந்து விடலாம் என்ற அச்சம் வந்திருக்கோ என்னவோ தெரியல. ஐயோ, மோடியை டேமேஜ் பண்ணுவோமியா அப்படின்னு களத்தில் இறங்கிட்டார் போல இருக்குது. அதனால்தான் எல்லை கடந்த விமர்சனங்களாக இது விழுந்திருக்கிறது. அதாவது மோடியும் சும்மா விட போகிறதில்ல, மோடியினுடைய தொண்டர்களும் சும்மா விட போகிறதில்ல. இப்போவே வந்து சவுக்கு சங்கருக்கு கொலம் நடுங்கியிருக்கும், தேவையில்லாமல் யார் யாரையோ விமர்சனம் பண்ணோம், கடைசியில் பாஜக காரங்களை விமர்சனம் பண்ணி இப்படி மாட்டிக்கிட்டுமே என்று நினைத்திருப்பார். கடைசியாக ஒன்றே ஒன்று தான் சவுக்கு சங்கருக்கு சொல்லி முடிச்சிருவோம், மோடி மட்டுமே வந்து பாஜகவின் முகம் கிடையாது, அவரை போல 1000 முகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தரத்தில் இருக்காங்க. மோடி 2024 கடைசி, ஆனால் அதற்கு பிறகு வேறு யாரோ ஒரு ஆளுமை தான் வரப்போகிறாங்க. அப்போதும் பாருங்கள், பாஜக இந்தியாவை ஆண்டுக்கிட்டு தான் இருக்கும், அப்போதும் இதே மாதிரி அவதூறு கருத்தை பரப்பிக்கிட்டு தான் இருப்பீங்க. அதனால் மோடி மட்டும் போயிட்டால் போதும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள்,
உங்களுடைய அரசியல் கண்ணோட்டம் குறுகியதாக இருக்குது. அதனால் பாஜக பற்றி உங்களுடைய பார்வை ரொம்ப பெருசாக விசாலமானதாக மாற்றிக்குங்க. அப்போ தான் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ குறுகிய வட்டத்தில் தரம் தாழ்ந்து விமர்சிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய மேலான கருத்தையும் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.